அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜ்எக்ஸ் நிஃப்டி மூலமா பார்க்க போகிறோம். இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி அதாவது ஃபியூச்சர் 17,881 வர்த்தகம் ஆயிட்டுருக்கு. இப்போ நேரம் 7:17. அப்போது நம்மளுக்கு இப்போதைக்கு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இந்த கேப் டவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்துட்டு 17,996 நேற்று லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நடந்திருக்கு. ஸ்பாட்டோட விலை 17,957. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. அப்போது இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி எஜ்எக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் தான் கணக்கு, அது ஸ்பாட் கிடையாது. அப்போ ஸ்பாட் வந்து 17,957, அப்போ இதிலிருந்து ஒரு 40 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாட் வந்துட்டு கிட்டத்தட்ட 17,840, அதாவது அந்த 40 பாயிண்ட் கேப் அப்படியே இருந்தால் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது அப்படி நிகழ்ந்தால் இப்போ 17,880 சந்தையோட நேற்றைய ஹை லோ, அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ தற்போதைக்கு இப்போ நடைபெற இடம் 17,900 கீழேனே வச்சுக்கோங்க, நேற்றைய லோவுக்கு கீழே தான் இன்றைக்கி ஆரம்பமாக போகுது. அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி நேற்றைய லோவுக்கு கீழே வர்த்தகமானால் எப்படி இருக்கும், நேற்றைய லோவுக்கு மேலே வர்த்தகமானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அமையும். அப்போ நேற்றைய லோ எஸ்டர்டே லோ, அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளுக்கு ஓப்பன். ஏன்னா ஓப்பன்லேருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது. அப்போது அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே நிற்குதா ஓப்பனுக்கு கீழே நிற்குதா, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் இன்றைக்கி ஓப்பனுக்கு கீழேயும் சஸ்டெயின் ஆனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி நேற்றைய லோவுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு மேலேயும் அதே மாதிரி நேற்றைய லோவை கிராஸ் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தால் தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போக முடியும். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ரேஞ்சும் அதோட இம்பேக்டட் அதை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட இம்பேக்டும் உள்ள இன்க்ளூட் ஆகும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ, இண்டெக்ஸ் ரேஷியோ படி யார் ஸ்ட்ராங் யார் வீக் அப்படிங்கிற இடத்துல சாதகமாக இருக்கிறவங்கள பலமாக இருக்கிறவங்கள கால் ஆப்ஷனும் பாதகமாக இருக்கிறவங்கள புட் ஆப்ஷனும் எடுக்கக்கூடிய தன்மைக்கு நாம் செல்ல வேண்டும். அடுத்தது அப்போ நிஃப்டியோட இம்பேக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட் 100 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி 300-400 பாயிண்ட் ரியாக்ட் பண்ணணும். அப்போ அந்த ரியாக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது அட்டவணை. அப்போ நிஃப்டியோட 18,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் 110 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 17,890 அப்போ 890 கீழே வர்த்தகமாவதே சந்தைக்கு வந்து சாதகமான விஷயம் கிடையாது. ஏன்னா 18,000 புட் அதிகமான வர்த்தகமாக இருக்குது, அடுத்து 18,000 call 65. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ். அப்போ 17,820 அதற்கு கீழே வர்த்தகமாவது சந்தைக்கு சிறப்பாக இருக்காது. அப்போ 17,820 இருந்து 17,890 வர்த்தகமாகிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதனுடைய எஸ்டர்டே லோ ஆர் ஹை அந்த பிரேக் அவுட்டோட ஸ்ட்ராட்டஜி இம்பேக்டட் எப்படி இருக்க போகுது இது அனைத்துமே தெரியணும். அப்போ நம்மளுக்கு இங்கே 17,800 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,800 புட்டுனா நம்மளுக்கு 17,770 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக அமையக்கூடும். அப்போ இதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 38,067 ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து 38,019. அப்போது மார்க்கெட்டோட இம்பேக்டட் ஸோன்லேயே இது டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி வர்த்தகமாக இருக்குது நம்மளுக்கு தெரியல, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். முப்பத்தி 8,000 புட் ஆப்ஷன், 38,500 call option தான் அதிகமான வர்த்தகம். அப்போ 38,000 புட்டுனா நம்மளுக்கு 318 ரூபாய்ங்கும்போது 37,680ங்கிறது ஒரு மிக முக்கியமான லெவலாக இருக்கும். அப்போ அதோட பிரேக் அவுட்டோ இல்லை அது பிரேக் அவுட் ஆகலையோ அது ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு இல்லையோ அந்த இடம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா
நேற்று டாடா பவர் அதிகமான வர்த்தகமாக இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதிகமான வர்த்தகமாக இருக்குது, அடுத்தது அதானி போர்ட், அதானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ், ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ், ஐடிசி, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், டைட்டன், ஜிண்டால் ஸ்டீல், கோட்டக் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், டிஎல்எஃப், இவங்கெல்லாம் அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்காங்க. அதனால் வந்து எஸ்டர்டே ஹையர்லோ அல்லது வீக்லி ஹையர்லோ மந்த்லி ஹையரோ பிரேக் அவுட்ஸ் இதில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அதில் இருக்கும்போது அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கி புதிதாக இதில் எது வருதோ அதையும் நம்ம இம்பேக்டட் பண்ணணும். இப்போ நிஃப்டி வந்துட்டு குறுகிய எல்லை 17,863 18,040, அப்போ ஃப்யூச்சரே 17,880 இப்போ வர்த்தகம் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ இந்த 863 கீழே தான் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸ்பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் இன்னும் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் வர்த்தகம் இன்னும் இருக்குது ஆரம்பமாக. அப்போ இதில் வேணால் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஓப்பன் இப்படி நடக்கும்போது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதா நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கீழே இதற்கு கீழே ஓப்பன் ஆகும்போது ஓப்பனுக்கு கீழே சந்தை நிலை பெறக்கூடிய சந்தை வாய்ப்பு இருந்தால் சந்தை கீழ்நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு தான் அமையறக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த எல்லை, இந்த 2 எல்லை மிக முக்கியமான சப்போர்ட். இதனுக்கு கீழே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆயிடுச்சுனாலே அது ரொம்ப சாதகமான விஷயமாக அமையாது சந்தைக்கு. அப்போ சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,922 சப்போர்ட், 17,864, 17,765. பேங்க் நிஃப்டி இது பார்த்துட்டிங்கன்னா 37,730, 37,520. அப்போ 37,855 சப்போர்ட், 37,682 சப்போர்ட், 37,373 சப்போர்ட்டாக அமையும். இது எப்படி இதனை இப்போ நம்ம கணக்கிடுறது அப்படிங்கிறது கணக்கீட்டு பயிற்சி வகுப்பு இருக்குது, அது April 8 இருக்குது. அதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும், 8144220532 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.